என்னாச்சு கேட்டுக்க, மணி ஒன்னாச்சாம். இனி என்கிட்ட டைம் வந்து கேட்காத, உன்ட்டெல்லாம் வாட்ச் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? எப்பா, நான் அதை கேட்கல, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நான் அண்ணன் கேட்டுக்கிறேன். டேய் அண்ணா, நீ ஆச்சு சொல்லு, என்ன ஆச்சு? முக ஸ்டாலின் ஆச்சு. ஏன் இப்ப ரெண்டு பேரும் ரைமிங்ல பேசி பேசி மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்பா நீங்க முறைக்கிறீங்க? அவன் ஏன்பா அப்படி நிக்கான்? உங்க அண்ணன் பண்ண குருத்தனை கிட்ட வேலைக்கு அவன் அப்படிதான் நிப்பான், நானும் இப்படிதான் இருப்பேன். சரி, நீங்க என்னன்னு போயிட்டு போங்க. அண்ணனை சர்பத்து கலக்கி கொடுக்க அங்க கூப்பிடுறாங்க, நான் கூட்டு போறேன். அவனை கூட்டிட்டு போ. ஏன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலஞ்சு பேர் இருக்காங்களா, வரமாட்டாங்களா? அப்பா, நான் சர்பத்து கலக்கி கொடுக்க போறேன். ஆமா, இது அமெரிக்காவுக்கு கிளம்பி போறான், சொல்லாம போக மாட்டான். இதெல்லாம் போய் தல. அப்பா போயிட்டாங்களா? எப்பா போயிட்டாங்க. சரி, நான் போறேன், நீ இங்க இருந்து புலம்பிட்டு. புலம்பிட்டு இருக்கணுமா? டேய், பாவம் பார்த்து தப்பத்தி விட்டா இப்படி சொல்லிட்டு போறேன். ஒழுங்க எனக்கு ரெண்டு கப் சர்பத் வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி இப்பவே அப்பாட்ட மறுபடியும் உன்னை மாட்டி விட்டுருவேன். இவா ஒருத்தி சர்பத்து பைத்தியம். சரி, வாங்கி தரேன் வா. சரி சரி, நீ போ, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்ட வரேன். அப்படி போடு, கரெக்டாக சொன்னான் பாருங்க. என் தலைவன் பட்டிமன்றம்னா பட்டிமன்றம் தாயா? என்ன அப்போ இங்கேருந்து பட்டிமன்றம் பார்த்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு சம்பவம் உண்டு போலையே. இவன் எதுக்கு இங்கே நின்றுருக்கான்? ஓ அப்பாவா, அதெல்லாம் ஒன்று பண்ண மாட்டாங்க. நீ போ, நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. சைலண்டாக போன குமார், அப்போ தான் மாட்டிக்காமல் இருக்க முடியும். சரியா, என் கூட பின்னாடியே சைலண்டாவா? படா லூசி, நான் அப்பா கூட வந்து பட்டிமன்றம் பார்க்க போகிறேன். அப்பாவை கூப்பிடவா இல்லை எஸ்கே வரையா? என்னப்பா பட்டிமன்றமா, நானும் ஜாயின் பண்ணிக்கவா? வாமா வாமா, சூப்பராக இருக்கு, நல்லா காமெடியாக போட்டிருக்காங்க பாரு. எனக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்க. இப்போ கூட அவன் சைலண்ட்டாக போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கான். என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரியா இருக்கு? நீ ஏச்சும் பார்க்குறியே, பார் பார், நல்லா இருப்பார். சரிம்மா, அப்பாவுக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது. அப்பா வந்து சாயந்தரம் ஒரு 6-7 மணி போல் தான் வருவேன். நீ பாரு, பார்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பண்ணு, நான் போயிட்டு வரேன். ம், சரிப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. எப்பா, எப்படியோ அப்பாட்ட இருந்து தப்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் இருந்து ஃபோன் நோண்டுவோம். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இப்போ ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம அசைன்மெண்ட் எழுதி கொடுக்க கேட்கலாம். என்ன பார்க்குறான்? அட, நம்ம குட்டி ஸ்டைன் ஃபுட்டு, இதோ புதுசாக கொரோனா டெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க, நல்லா இருக்கே. என்ன, யாரோ பக்கத்தில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கு. அதாடி அம்மா, எம்மா இப்படியா வந்து பயன்படுத்துவ? நான் எங்க பயன்படுத்தினேன்? எனக்கு பிடிச்ச சேனலாக இருந்ததுன்னு பார்க்க வந்தேன். ஆமாம், உனக்கு பிடிச்ச சேனல், அதுக்கு நீ இப்படியே வந்திருப்ப? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வரக்கூடாது? ஒரு நிமிஷம், நீ எதுக்கு மேல உட்கார்ந்திருக்க? இது தியாவோட பொம்மை லேப்டாப் ஆச்சு. அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுனா வீட்டுல ஒரு பூகம்பமே வரும். மாட்டிக்கிட்டோமே குமார். பிரியாக்கா, சந்தனி எங்க இருக்கீங்க? ஓஹோ, ஹைஜென் சீக்வல் ஆச்சுங்களா? நானும் காஞ்சிக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கீங்க.